ஆக்சுவலி பின்னுக்கு பாத்தீங்க அப்படின்னா வேலை ஓகே. வாரத்துக்கு ஒரு வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்ற காரணத்தில் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவில் சவர்மா எப்படி செய்கிறது வித் மைனஸோட அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோக்கு அப்புறம் ஸோ இந்த வாரத்தில் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ என்ன மேட்டர்னா, நம்மகிட்ட ஒரு கடை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபேன்சி ஸ்டோரு. ஸோ அந்த ஃபேன்சி ஸ்டோருக்கு கொஞ்சம் பொருட்கள் வாங்க போகிறோம். சரக்கு போட போகணும்னு நினைக்கிறேன். சரக்கு போடப்போ நானும் என்னோடய ஃப்ரெண்டு தான் போகிறோம். இவர் தமிழ் விளாகர். ஸோ பார்க்கல அப்படின்னா லிங்க் முடிஞ்ச டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ பாருங்கள், நானும் என் ஃப்ரெண்டும் தேனிக்கு பக்கத்து ஊருக்கு போகிறோம். ஸோ அங்கே போய் என்ன நடக்குது, இல்லை போகிற வழியில் எப்படி இருக்குது, எங்கள் ஊர் தேனி அப்படின்றனால கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. கிளைமேட் எல்லாமே நல்லாயிருக்கும். பட் இப்போது மணி 1 மணி, வெயில் சுல்லுன்னு அடிக்குது. அதனால தான் ஒரு 1.5 மணி பேசிக்கிட்டு இருக்கேன். தேனிக்கு கிளம்பியாச்சு. மணி 1 மணி, 2 மணிக்கு கடை அடைச்சிவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போகிறதுக்கு 20 நிமிஷம் தான் ஆகும், 20 நிமிஷம் ஹாஃப் அவர் ஆகும். ஆனால் அங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. அங்கே போகும்போது கடை இருக்குதா இல்லையா அப்படின்றதுன்னு தெரியல. சரி ஓகே, இப்போ நானும் என் ஃப்ரெண்டு கிளம்புறோம். அங்கே போய் என்ன நடக்குது அப்படின்றத இந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். வண்டி சரியான ஓட்ட வண்டி, வண்டியில் கிளட்ச் இல்லை, பிரேக் வச்சிருக்காடா அடியே தூத்தி போட்டு பார்த்துக்க. வண்டியில் கிளட்ச் இல்லை, பிரேக் இல்லை, எதுவுமே இல்லை. இதை வச்சு தான் என் தலைமை ட்ராவல் விளாக் பண்ணிட்டு இருக்காப்புல, ட்ராவல் விளாக் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கெத்து தான், கட்ஸ் தான் இருக்குது போல இருக்கு. இந்த பைக்கை பற்றி ஃபுல்லாக பார்க்கணும்னா நீங்கள் தமிழ் விளாகர் சேனலில் ஃபாலோ பண்ணுங்க. கீழே லிங்க் கொடுப்போம் மாப்பில். ஸோ வாங்க போகலாம். சரி ஓகே, கிளம்பலாம். வண்டி போய் சேருமா அப்படின்றது தெரியல. சரி கிளம்பு. பெட்ரோல் போடணும். ஸோ பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் இருக்குது. ஸோ அங்கே போய் நம்ம பெட்ரோல் போடணும். ஆக்சுவலி பெட்ரோல் இல்லைடா, பெட்ரோல் கிடையாது. ஸோ பெட்ரோல் போட்டுட்டு தான் போகணும். போயிட்டு வர்றதுக்கு 100 ரூபா பெட்ரோல் தேவைப்படும் நினைக்கிறேன். செம்ம குடிகாரன் வண்டி, நல்லா குடிக்கிறியா. ஸோ பெட்ரோல் மட்டும் 100 ரூபாய்க்கு போட்டுட்டு போயிட்டு வந்தேன் நினைக்கிறேன். இந்த பைக்கில் 20 கிலோமீட்டருக்கு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடணும். ஓகே இருக்கட்டும். சரி ஓகே, பெட்ரோல் போட்டுட்டு அடுத்து நடக்குது அப்படி தான் பார்க்கலாம். தரமட்டமாக்கி ஜல்லி மண் ரோடு போடுறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வைகை டேம் ரீச் பண்ணியாச்சு. ஸோ இங்கேருந்து இன்னும் 16 கிலோமீட்டர் போட்டுருக்காங்க. இந்த வைகை டேம் பற்றி நம்ம இன்னொரு வீடியோ தனியாக பார்க்கலாம். ஸோ லாக்டவுன் அப்படின்ற காரணத்தினால எல்லாமே க்ளோஸ் ஆகிருக்குது. க்ளோஸ் ஆகி முடிச்சதுக்கப்புறம், லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் என் ஃப்ரெண்டு ஒரு நாள் வைகை டேம் வர்றோம். ஸோ அங்கே என்ன இருக்குது அப்படின்றத சுற்றி பார்க்கலாம். ஆக்சுவலி இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி தான். எங்கள் ஏரியாவில் ஒரு மெயினான சுற்றி பார்க்குற இடம் டூரிஸ்ட் பிளேஸ். பட் இப்போ தண்ணி இல்லை அங்கே. பட் ஆனால் இப்போ தண்ணி வந்து வரல. இருந்தாலும் மழை டைம் தான், இருந்தாலும் தண்ணி வரல. ஸோ தண்ணி வந்ததுக்கப்புறம் வருவோம்.
இங்கே சரக்கு போட்டாச்சு, இன்னும் சரக்கு எடுக்கணும். நாளைக்கு சரக்கு எடுக்க காலை வீட்டுல இருந்து ஆளை போட்டு வரணும். அது இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா டீ குடிக்க போகிறோம். ஸோ டீ குடிச்சிட்டு வந்துட்டு அடுத்து திரும்பவும் இந்த பில்லு போடுறாங்க. ஸோ பில்லு போட்டு முடிச்சு டீ குடிச்சு வந்துட்டு இந்த பில்லுக்கு காசு கொடுத்துட்டு அடுத்து கிஃப்ட் ஷாப் இருக்குது. ஸோ அங்கே போய் தேவையான பொருட்களை வாங்கணும். கிஃப்ட் ஷாப்பில் போய் தேவையான பொருட்களை வாங்கணும். ஸோ இப்போ போய் நம்ம டீ குடிப்போம். என்னடா சூடா இருக்கா? அனுப்பிவிட மவனே, வெங்காய பஜ்ஜியை விட்டுட்டு சாப்பிட்டல. மணி 3, முன் பசிக்காக இந்த கடையில் டீ சாப்பிட்டாச்சு. அடுத்து இப்போ நம்ம கிஃப்ட் சாப்பிட்டு போய்கிட்டு இருக்கோம். ஷாப்பு தெரியல, ஸோ எங்கன்னு தெரியல, நேராக இருக்கா அப்படின்னு இருக்காங்க. இப்போ நாங்கள் அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். அங்கே போய் என்ன நடக்குது அப்படின்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். அங்கே இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியல, இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்கும். ஓகே வாங்க போகலாம். வந்து கிட்ட காலைல பார்த்தீங்க அப்படின்னா சரியாக 10:30 கிளம்பணும். இப்போ டைம் 5:30 ஆச்சு, செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. ஒரு வழியாக ஃபேன்சி பொருள் போட்டாச்சு, அதே போல் கிஃப்ட் ஐட்டமும் போட்டாச்சு. இப்போ செப்பல் கடைக்கு போகணும், அங்கே எவ்வளோ போகுதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் எனக்கு என்னோடய யூஸுக்காக ட்ராக் பெயிண்ட் வாங்கணும். ஸோ நைட் பெயிண்ட் வாங்கணும், அதுவும் வாங்கணும். அதுக்கப்புறம் இனிமேல் திரும்ப ஃபேன்சி கடைக்கு போய் அங்கேருந்து ஃபேன்சி பொருளெல்லாம் எடுத்துகிட்டு பைக்கில் கிளம்பணும். பைக் அது மூட வேறு பெருசாக இருக்குது. கரெக்டாக இருக்கா? உட்கார முடியலையா? கீழே அப்படியே முட்டி போட்டு உட்காந்து போரு. டைட்டாக இருக்கா? டைட்டாக தெரியல, இல்லை உட்கார, அப்போ தைரியமாக உட்காரு. ஓகே தானே? உள்ள ஸ்டிச்சிங்லாம் எப்படி இருக்குன்னா? நல்லா ஃபைனலாக ஏட்டு செட்டு ஒரு வழியாக எடுத்துட்டேன் ட்ராக் பண்ணிட்டு. அவன் சைஸுக்கு கிடைக்க மாட்டேங்குது. நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு எவ்வளோ வெயிட் போட்டுலாம் பாருங்க ஆளு. ஆமாம், அடுத்து வந்து நான் சொல்லியிருக்கேன் ஜிம் ஒர்க் பண்ண சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து திரும்ப சீக்கிரம் ஜிம் ஒர்க் பண்ணுவான். ஓகே, ஸோ வாங்க வேண்டிய எல்லா பொருளும் வாங்கி முடிச்சாச்சு. அடுத்து இங்கிருந்து நம்ம கிளம்புறது தான் பாக்கி. ஸோ இதுவும் வாங்கியாச்சு, அதாவது ராக் ஃபேண்ட்டும் வாங்கியாச்சு. இப்போ இங்கே பில்லு போட மாட்டீங்களா? ஸோ அந்த பில்லை கொடுத்துட்டு இங்கிருந்து வாங்கிட்டு கிளம்புறது மட்டும்தான் வேலை இருக்குது. ஸோ கிளம்பிடுறேன். ஃபோனில் சார்ஜ் வேறு இல்லை, 3% தான் இருக்குது. எப்போ சுவிட்ச் ஆஃப் ஆகும் அப்படின்றது தெரியல. அதனால் இந்த வீடியோ இப்போ முடிச்சுக்கிறேன். ஒரு வழியாக ஃபேன்சி கடைக்கு சரக்கு போட்டாச்சு. ஸோ நாளைக்கு எங்கள் மாமியை கூப்பிட்டு போகிறேன். அவங்களுக்கு தான் மலையல் இது போல் தெரியும். ஸோ இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா டாயும் அப்புறம் கிஃப்ட் பாக்ஸும் போட்டு வந்திருக்கேன். அதுவே 2 பாக்ஸ் பெரிய பாக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல. முடிஞ்சால் அதையும் நான் வீடியோ எடுக்க முயற்சி பண்ணுறேன், பட் வருமா அப்படின்றது சந்தேகம் தான். முடிஞ்சால் அந்த பாக்ஸ், அந்த நான் கொண்டு வந்த பாக்ஸ் இருக்கு பார்த்திங்களா, பெரிய பாக்ஸு, அந்த பாக்ஸை இந்த வீடியோவில் ஒரு ஃபோட்டோவாக சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஓகே அவ்வளோதான். ஸோ இதே போல் மற்றொரு வீடியோவில் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் அமியன்.